டாக்டர் சோபனா சேகர் அவர்கள் கடந்த 15 வருடங்களாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையோடு இந்த ஊழியத்தை நடத்தி வருகிறார். இவர் ஒரு இந்து பிராமண குடும்பத்தை சேர்ந்தவர். கர்த்தரை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து இவர் மூலமாக அநேகரை வியாதிகளிலிருந்தும் பிசாசின் பிடிகளிலிருந்தும் மரண கட்டுகளிலிருந்தும் கர்த்தர் விடுவித்து வருகிறார். இவர் உலகின் பல நாடுகளுக்கு சென்று கர்த்தரின் ஊழியத்தை வல்லமையாக செய்து வருகிறார். அநேக வாலிபர்கள் பாவத்தின் பிடியிலிருந்து ரட்சிக்கப்பட்டு வருகிறார்கள். சிஸ்டர் சோபனா சேகரின் வல்லமையான செய்தி மற்றும் ஜெபத்தின் மூலம் நீங்களும் விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள இந்நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கொடுத்த இந்த தருணத்திற்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த தொலைக்காட்சியின் மூலமாய் அநேகர் உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கிறது என்று தொலைபேசி வாயிலாகவும் இமெயில் வாயிலாகவும் எங்களை தொடர்பு கொள்கிறீர்கள். உங்களுக்கு கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்து வருகிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். தொடர்ந்து உங்களுக்காக நாங்களும் எங்கள் ஜெப குழுவில் இருப்பவர்களையும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்கு நேராய் கடந்து போகலாம். 1 சாமுவேல் 30:8 தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின் தொடர வேண்டுமா? அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின் தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பி கொண்டு வா என்றார். தாவீது என்கிற ஒரு மனிதன், அவன் வானத்திலிருந்து குதித்தவன் அல்ல, உன்னை போல என்னை போல ஒரு பாடுள்ள மனிதன். உன்னை போல என்னை போல எல்லா விதமான துன்பத்தையும் அவமானத்தையும் எல்லா விதமான பாடுகளையும் சகித்த ஒரு மனிதன். அவன் கர்த்தரோடு முகமுகமாய் பேசுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. நீயும் கூட பாடுகளோடும் வேதனைகளோடும் கஷ்டங்களோடும் கூட இருப்பாய் என்றால், நீ கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டிருந்தால் நீயும் கர்த்தரோடு கூட பேச முடியும். கர்த்தரோடு நீ பேசுவது முக்கியமல்ல, கர்த்தர் உன்னோடு பேச வேண்டும். நிறைய பேர் இன்னைக்கு கர்த்தரோட நான் பேசுறேன் அப்படின்றாங்க. நான் அநேக மணி நேரம் ஜெபிக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். அநேக ஸ்தோத்திர வழிகளை வாசிக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நீ ஜெபித்து முடித்தவுடன் உன்னோடு கூட கர்த்தர் பேசினாரா? அதுதான் மிகவும் முக்கியமான காரியம். உன்னோடு கூட கர்த்தர் பேச வேண்டும் என்றால் ஜெபித்து முடித்தவுடன் நீ காத்திருக்க வேண்டும். எப்போது காத்திருக்கிறாயோ அப்போதுதான் கர்த்தர் பேசுவார். நிறைய பேர் அர்ஜென்டா ஜெபம் பண்ணிட்டு நிறைய ஜெப விண்ணப்பத்தை வச்சுட்டு ஆமீன் சொல்லிட்டு எழுந்து போயிருங்க. அருமையான சகோதரனை சகோதரியே, ஜெபிக்கிற முறை அதுவல்ல. உன்னுடைய விண்ணப்பங்களை எல்லாம் சொல்லிட்டு நீ எல்லாம் கர்த்தரிடத்துல எல்லா விதமான மன்றாட்டுகளையும் கொடுத்து விட்டு கொஞ்ச நேரம் தேவ சமூகத்துல காத்திரு, அப்பொழுது அவர் உன்னோடு கூட பேசுவார். இங்கு தாவீது கேட்கிறான், நான் அந்த தண்டை பின் தொடர வேண்டுமா, நான் அதை பிடிப்பேனா? ரெண்டே கேள்விதான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா க்வெஸ்சன் பேப்பர்ல நிறைய எக்ஸாம் நடக்குது. கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னாதான் ஃபுல் மார்க் கிடைக்கும். இல்லைன்னா நீ ஏதேதோ ஆன்சர் வந்து எவ்வளவுதான் எழுதினாலும் உனக்கு மார்க் கிடைக்காது. என்ன கேள்வி கேட்கிறாங்களோ அதுக்குதான் பதில் சொல்லணும். நம்முடைய கர்த்தர் சொன்ன அந்த பதிலை பார்த்து நான் மிகவும் ஆவிக்குள்ள சந்தோஷம் அடைந்தேன். தாவீது கேட்கிறான், அந்த தண்டை பின் தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா? அதற்கு கர்த்தர் கொடுத்த ரெண்டு பதில், நீ அதை பின் தொடர், அதை நீ பிடிப்பாய், சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவார். இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய், எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய். இதுவரை உன் வாழ்க்கையில எதெல்லாம் இழந்தியோ, பிசினஸ்ல எதெல்லாம் லாஸ் பண்ணியோ, குடும்பத்துல யாரையெல்லாம் இழந்து போனாயோ, பணத்துல எதெல்லாம் இழந்து போனாயோ, நோய் நொடியில எதெல்லாம் இழந்து போனாயோ, கோர்ட் கேஸ்ல எதெல்லாம் விட்டு போனதோ, எல்லாவற்றையும் இந்த வருடத்திலே நீ திருப்பிக் கொள்ள போகிறாய், சகலத்தையும் என்று சொல்லுகிறது. அதே 15 கர்த்தர் சொல்லுகிறார். 19 1 சாமுவேல் 30:19 அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். அதே அதிகாரத்துல கர்த்தர் சொல்றார், ஒன்றும் குறைவில்லையா, எதற்குமே குறைவில்லையா. அருமையான மகனே மகளே, சோர்வோடு கூட அமர்ந்திருக்கிறாய், கர்த்தர் உன்னை காண்பிக்கிறார். என் வாழ்வுல எல்லாம் எனக்கு நஷ்டம் ஆயிடுச்சு, ஒழுங்கா சர்ச்சுக்கு போறேன்,
நான் சரியா கர்த்தருக்கு செய்ய வேண்டியதை செய்யறேன், ஆனால் இன்னும் என் வாழ்வில் அற்புதம் நடக்கவில்லை. எனக்கு வர வேண்டிய பணம் இன்னும் வந்து சேராம இருக்குது. எனக்கு இன்னும் வர வேண்டிய கவர்மெண்ட்ல வர வேண்டிய இன்னும் பணம் வரல. இன்னும் என்னுடைய பிசினஸ் எல்லாம் லாஸ் ஆயிடுச்சு. எப்படியாவது லாபம் வர வேண்டும் என்று அநேக முயற்சிகளை ஏறெடுக்கிறேன். எனக்கு எந்த முயற்சியும் சரியாக வாய்க்கவில்லை. நான் போட்ட கோர்ட் கேஸ்ல எனக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டிய என்னுடைய பங்கை என் உடன் பிறந்தவர்கள் தராதபடி ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள். அநேக வருடங்கள் கடந்து போய் விட்டது, இன்னும் எனக்கு கிடைக்கவில்லை. இன்னும் செய்கிற வேலைக்கு சரியான கூலி இல்லை. நிறைய பேர் நிறைய உழைப்பீங்க, ஆனா அதுக்கேற்ற சம்பளம் தரமாட்டாங்க, அதுக்கேற்ற கூலி உங்களுக்கு கிடைக்காது. இதையெல்லாம் பிசாசு தடை பண்ணி வைத்திருக்கிறான். இன்றைக்கு அந்த தடைகளை உன் குடும்பத்துல, உன் பிசினஸ்ல, உன்னோட வியாபாரத்துல, உன்னுடைய கோர்ட் கேஸ் பிரச்சனையில, உன்னுடைய பணத்துல கை வைத்திருக்கிற எல்லா அந்தகார வல்லமையும் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் உடைக்கிறான். நீ சொல்லி இயேசுவின் நாமத்தினால உடைக்கிறேன் என்று உடைத்தால் என்ன நடக்கும்? சகலவத்தையும் திருப்பி கொள்ளுவாய். எப்படி திருப்பி கொள்ளுவாய்? ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒண்ணு கூட குறைவு கிடையாதா? எல்லாத்தையும் அவன் திருப்பிக்கிட்டானா? அப்ப இன்றைக்கு தாவீதுக்கு அற்புதம் செய்த கர்த்தர் உனக்கும் கூட செய்வார். நான் இந்த செய்தியை கடந்த 2 மாதங்களுக்கு முன்னால் பாம்பேக்கு போகும் பொழுது இதை பேசிவிட்டு கீழே இறங்கினேன். ஒரு அருமையான சகோதரி என்னிடத்திலே வந்து சொன்னார்கள், எல்லாரும் வார்த்தைகளை பேசுகிறார்கள், என் குடும்பத்தில இதுவரை ஒரு அற்புதமும் நடக்கவில்லை. 15 வருடமாக எனக்கு தர வேண்டிய பாக பிரிவினையை என் சொந்த சகோதரர்கள் தராதபடி அதை ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறார்கள். அவர்களும் கிறிஸ்தவர்கள் தான், நானும் கிறிஸ்தவள் தான், எல்லோரும் இயேசுவை நம்புகிறோம், ஆனால் அவர்கள் இருதயம் கடினமாக இருக்கிறது. சிஸ்டர், எனக்கு இதுக்கு ஒரு முடிவில்லையா? இந்த செய்தியின்படி எனக்கு கர்த்தர் செய்வாரா என்று நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் சொன்னார், இந்த வார்த்தை இந்த பகுதியில் இருக்க மக்களுக்காக நான் சொல்லி இருக்கிறேன், இந்த மகளுக்காகவும் சொல்லி இருக்கிறேன், ஒன்றும் குறைவுபடாமல் சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்று தைரியத்தோடு கூட சொல்லி எனக்கு நான் உங்ககிட்ட சொன்னேன். எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுவேன், திருப்பிக் கொள்ளுவேன். ஒரு நாளைக்கு எத்தனை முறை சொல்ல முடியுமோ சொல்லுங்க. அடுத்து சொல்லி கொடுத்த தாவீதுக்கு செய்யக்கூடுமான எனக்கும் செய்யும் ஆண்டவரின்னு சொல்லுங்க. அடுத்து இன்னொரு ஒரு ரகசியத்தை சொல்லி கொடுத்தேன், அதை இன்றைக்கு உங்களுக்கும் கூட சொல்றேன். பிரச்சனை வரும்போது, நோய் வரும்போது, உங்களுக்கு பாடு வரும்போது, நான் ஜெபிச்சு நடக்கல, சர்ச்சுக்கு போய் நடக்கல, நான் காணிக்க கொடுத்த நடக்கலன்னு புலம்பனா கண்டிப்பா உங்களுக்கு பதில் கிடைக்கும். நீ பிரச்சனையோடு இருக்கும்போது தான் இயேசு நல்லவர் என்று சொல்ல வேண்டும், கர்த்தர் நல்லவர் என்று சொல்ல வேண்டும். இதை நான் சும்மா சொல்லல. நான் இயேசுவை அறியாத ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தவள். இயேசு என்றால் யார் என்றே எனக்கு தெரியாது. இயேசுவை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. நான் மிகவும் ஆச்சாரமான குடும்பத்தில் பிறந்து வளர்க்கப்பட்டவள். இயேசுவை வெறுத்த என்னையே முழு நேரமும் இந்த வேதாகமத்தை சுமக்கும்படி கர்த்தர் மாற்ற கூடுமானால் அவரையே நம்பி இருக்கிற உன்னுடைய ஜபத்துக்கு அவர் பதில் தராமல் இருக்க மாட்டார். அவர் நீதியுள்ள நீதிபரர் என்பதை நினைவில் வைத்துக்கொள். இந்த சகோதரிக்கு இந்த சாட்சியை சொல்லிவிட்டு கடந்து போனேன். அவங்க அப்படியே ஒரு நாளைக்கு 100 முறை இந்த வசனத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம். கோர்ட் கேஸ் வாய்தா நேரம் வந்தது, எல்லா சகோதரர்களும் வந்து நின்னாங்களாம். எப்பவுமே இந்த அம்மா கோபமா கூட பிறந்தவங்களை திட்டுவாங்க. போறதுக்கு முன்னால போன் பண்ணும்போது சொன்ன, இந்த முறை வாயே பேசாதீங்கம்மா, யுத்தம் அவரோடதுமா, நீங்க சண்டை போட்ட ஆண்டவர் யுத்தம் பண்ண முடியாதம்மா, உங்க பக்கம் நியாயம் இருக்குது, ஆனால் உன் வாயின் வார்த்தை கூட உன் சொந்த சகோதரனை காயப்படுத்தாதபடி இரு என்று உன் வாயை கட்டி போடுங்கள் என்று சொன்ன. அன்னைக்கு அவங்க எதுவுமே பேசல. எப்பவுமே சண்டை போடுவாங்க, எப்பவுமே சாபம் கொடுப்பாங்களே, ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு மனவேதனை. ஆனா அன்னைக்கு அவங்க எதுவுமே பேசலையாம், ஒண்ணுமே பேசாமட்டாங்களா? அவங்க கீழே இறங்கி வந்தவனே அவங்க மூத்த அண்ணன் கூப்பிட்டு கேட்டாரா, நீ ஏன் இன்னைக்கு அமைதியா இருந்த? எப்பவுமே எங்களை எப்பவுமே திட்டுவேன், நீன்னு அவ்வளவு பேச்சு பேசுவேன், நீ பேசவே இல்லைனாங்களாம். அவங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்களாம், ஆண்டவர் எனக்கு சொன்னார் பேசாதே, நான் யுத்தம் பண்ணுவேன், நீங்க விருப்பப்பட்டா எனக்கு கொடுங்க, இல்லைன்னா என்ன கொடுக்குறீங்களோ அதை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அமைதியா அழுதுகிட்டே போயிட்டாங்களாம். அன்றைக்கு இரவு அந்த சகோதரனுடைய இருதயத்திலே கர்த்தர் பேசியிருக்கிறார், நாம் செய்வது தவறு என்று பேசியிருக்கிறார். இருந்த ஒரு சில மன கஷ்டத்தினாலதான் அவங்க அப்படி நடந்திருக்காங்க. இந்த சகோதரியின் மேல் இருந்த ஒரு சில மன வேதனைகள், அது ஒரு குடும்ப காரியங்கள், அது எல்லாவற்றையும் மன்னிக்கும்படி கர்த்தர் சொன்னாராம். அந்த அண்ணன் எல்லார்கிட்டையும் பேசி ஒரு வாரத்துல அத்தனை சகோதரர்களும் தன்னுடைய சகோதரிக்கு தர வேண்டிய பங்கை திருப்பி கொடுக்கும்படி கர்த்தர் செய்தார். அவங்க சொன்னாங்க, கர்த்தர் சகலவற்றையும் எனக்கு திருப்பி கொடுத்தார் என்று.
இந்த கருமையான மகனே, மகளே, உன் வாய் என் வார்த்தை எப்படி இருக்கிறது? நீ எவ்வளவு நேரம் ஜெபிச்சாலும், எவ்வளவு நேரம் நீ வல்லமையில் நிரம்பினாலும், எல்லாத்தையும் முடிச்சுட்டு எல்லா மனுஷனை போல நீயும் சாபம் கொடுத்து நீயும் பேசுவாய் என்றால் உன் ஜெபத்திற்கு கண்டிப்பாய் பதில் கிடைக்காது. உன் வாய்க்கு கடிவாளம் போடு என்று வேதம் சொல்லுகிறது. நான் இயேசுவை அறியாத குடும்பத்தில் பிறந்த பயங்கரமான திமிர் பிடிச்சவோ. வேறு ஜாதிக்காரர்கள் எங்கள் வீட்டிற்குள் நுழைய முடியாது. நின்றால் அவர்களை தொட்டால் தீட்டு போட்டு அவங்களை தொடமாட்டோம். என் தகப்பனார் செல்வ செழிப்பிலே பிறந்து வளர்ந்தவள். கஷ்டம்னா என்னன்னே தெரியாது. என் தகப்பனார் என்னை வந்து ஒரு ரொம்ப ஹை கிளாஸ் ஃபேமிலி, வேறு ஜாதிக்காரர்களோடு சேராது என்று சொல்லி வளர்த்தார். அடுத்து என் தகப்பனார் சொன்னது ஒன்னே ஒன்னதான், பைபிள் எடுத்துட்டு ஒரு கூட்டம் அலையுது, அந்த கூட்டத்தோட சேராது. இயேசு என்றாலே பிடிக்காது. இயேசுவை கும்பிடுகிற யாரை பார்த்தாலும் கிண்டலும் கேலியும் செய்து ஒரு காலத்திலே வாழ்ந்தவள். கடந்த 15 வருடங்களுக்கு முன்னால் வரை இயேசுவை நம்பி இருக்கிற யாரை பார்த்தாலும் கிண்டல் கேலி செய்வேன். பைபிள் எடுத்துக்கொண்டு போகிறவர்களை அவமானப்படுத்துவேன் நான். ஆனால் கர்த்தர் என்னை ஒரு நாளிலே தொட சித்தம் கொண்டார். அவர் உன்னை தொடுவார் என்றால் உன் குணம்லாம் மாறிடும். அதுக்கு முன்னால திமிர் பிடிச்சவோ, கர்த்தர் தொட்டவுடன் என் திமிரை மாற்றினார், ஆணவத்தை மாற்றினார், பேச்சை மாற்றினார், எண்ணத்தை மாற்றினார், சிந்தனையை மாற்றினார். உன்னை கர்த்தர் தொடுவார் என்றால், நீ கிறிஸ்துவுக்குள் பிறந்திருப்பாய் என்றால், உன் வாய், உன் வார்த்தை, உன் பேச்சு, நடவடிக்கை எல்லாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதா இருக்க வேண்டும். அந்த சகோதரி செய்த தவறு, வாயின் வார்த்தைகள், புண்படுத்துகிற வார்த்தைகள், கேவலப்படுத்துகிற வார்த்தைகள், சாபம் கொடுக்கிற வார்த்தைகள், ஆனா கர்த்தரோட வார்த்தைக்கு கீழ்படிஞ்சாங்க. ஒரே வாரம் 15 வருடம் முடியாத கோர்ட்டு கேஸ, கோர்ட் செய்ய முடியாதத, நீதிபதி செய்ய முடியாதத கர்த்தர் செய்யும்படி செய்தார். அதற்கு அந்த மகள் கீழ்ப்படிந்தது. நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய். எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, நிறைய பேரு சாட்சியாய் உருவாக்க போறாரு. இதுவரை நீ இழந்ததை திருப்பிக் கொள்ளபடி கர்த்தர் செய்வேன் என்று சொல்கிறார். தாவீதுக்கு அப்படிதான் செய்தார். அவரால் சகலவற்றையும் செய்யக்கூடும். ஒரு விதவி தாய் ஒருத்தி இருந்தால், அவளுடைய கணவன் ஒரு பெரிய ஊழியக்காரன், கணவன் இறந்து போய்விட்டான். அந்த விதவி தாய் கடன்ல இருக்கிறான். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கடனாளிகள் அவளை நெருக்கி கொண்டிருந்தார்கள், பிள்ளைகளும் அவளும் அனாதியாய் நிற்கிறார்கள். உடனே அவள் மக்கம் பக்கத்துல ஓடி போய் கடன் கேட்கல, அவள் தீர்க்கதரிசி நடத்தில் ஓடி வருகிறாள். இத படிக்கும் போது நான் நினைச்சேன், பிரச்சனைன்னு உடனே எல்லாரையும் பார்த்துட்டு லாஸ்ட் சான்ஸ் ஆண்டவரை பார்க்கலான்னு வந்தா உனக்கு லாஸ்ட்ல தான் பதில் கிடைக்கும். இது என் அனுபவத்துல நான் பார்த்தது. ஆனா என் ஊழியத்துல கத்துக்கிட்டது, என்ன வந்தாலும் முதல்ல ஆண்டவர், அதன் பிறகு மனிதர்கள். மனிதன் உதவி இல்லாம வாழ முடியாது. டாக்டரையும் கர்த்தர் உருவாக்கினார், அங்கு போகாமல் வாழ முடியாது. ஆனால் முதலில் தேவனை தேடுவாய் என்றால், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுவீர்கள் என்றால், மனிதன் உதவி தானா உங்களுக்கு வரும். இவள் உடனே தீர்க்கதரிசியின் இடத்துல ஓடி போனாலாம். இவ ஓடுன அடுத்த நிமிஷம் ஒரு கிரெடிட் கார்டு எடுத்து தீர்க்கதரிசி கொடுக்கல. உன் கடை எவ்வளவு எழுதி கூட நான் அடைச்சிடறேன்னு சொல்ல, உன்னிடத்தில் என்ன இருக்கிறதுன்னு கேட்டான். இப்ப நினைச்சிருப்பான், எனக்கே பிரச்சனை, நானே கடன்ல இருக்கிறேன், நானே தொலைல இருக்கிறேன், இவருதான் எனக்கு கொடுப்பான்னு வந்தா இவர் வந்து உங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேக்குறாரு. நீங்க நிறைய பேருக்கு அந்த ரகசியம் தெரியாது. அத கேட்ட காரணமே உன்ன ஆசீர்வதிக்கதான், அவர் ஆசீர்வாதமாய் வாழ்வதற்காக அல்ல. நிறைய பேருக்கு இந்த ரகசியம் தெரியறதில்ல. ஊழியக்காரர்களை குறை சொல்றது உடனே, உனக்கு தீர்க்க தரிசனம் நடக்கணும்னா, வாக்கு தத்தம் நடக்கணும்னா, நீ சரியா இருந்தாதான் நடக்கும். நீ சரியில்லாம மற்றவர்களை சொல்லி எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. நான் நிறைய பாடுகளையும் அனுபவித்தேன். அப்ப கர்த்தரிடத்துல கேட்டேன், ஏன் எனக்கு மட்டும் பாடுகள்னு. ஆண்டவர் என்னோடு சொன்னார், உன் திமிர் மாறல, ஜாதி வெறி மாறலன்னார். எல்லாவற்றையும் எடுத்து போட்டார். இன்றைக்கு ஊழியக்காரியாக எல்லா தேசங்களிலும் போகும்படி மாற்றி இருக்கிறார். உன் வாயை தேவனுக்கு ஒப்பு கொடு. இவள் கர்த்தர் என்ன சொல்றாரோ செய்யறவோ. அவர் கேட்டார், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது, கொஞ்சம் என்ன இருக்குதுன்னா, கொஞ்சத்தை அதிகமாக்குகிற தேவன் நினைவுல வச்சுக்கோங்க. இப்ப ஒப்பு கொடுங்க, என்கிட்ட கொஞ்சம் இடம் இருக்கு, கொஞ்சம் வீடு இருக்கு, கொஞ்சம் ஜோமன்னு தெரியும், கொஞ்சம்தான் எனக்கு அபிஷேகம் எனக்கு இருக்குது, எல்லாம் கொஞ்சம்தான் இருக்குது, கொஞ்சம் விசுவாசம் இருக்குது. உங்ககிட்ட கொஞ்சம் இருந்தா அப்பதான் அதிகப்படுத்திடுவார். அந்த கொஞ்சமே உங்ககிட்ட இல்லனா அதை அதிகப்படுத்த முடியாது. உன்னிடத்தில் என்ன இருக்கிறது, கொஞ்சம் இன்னைக்கு சொல்லுங்க, இதுதான் இருக்குது ஆண்டவரே. எங்கிட்ட கொஞ்சம் பணம்,
கொஞ்சம் இது இதா இருக்குது, அதை உண்மையா சொல்ல அந்த கொஞ்சத்து மேல கை வை, அதுல அபிஷேகம் இறங்கும், அதுல வல்லமை இறங்கும், அந்த கொஞ்சம் அதிகமாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவர் சொன்னா கொஞ்சம் என்ன இருக்குதுன்னு உடனே தீர்க்கதரிசி சொன்னாரு, ஆண்டவர் கை நீட்டினா எண்ணெயெல்லாம் பொங்கி வழிஞ்சிருக்கும். ஆனா அதை செய்யல, அக்கம் பக்கத்து வீடுகளிலே போய் அநேக காலி பாத்திரங்களை வாங்கி வைத்து அரை வீட்டுக்குள் போய் ஜெபி என்று சொன்னார். முதலே அவமானப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க, போய் அக்கம் பக்கத்து வீடுகள்ல போய் பாத்திரம் கேட்கும் பொழுது ஏன் என்று கேட்டிருப்பார்கள். அவமானப்பட்ட இடத்துல உயர்த்துகிற தேவன் அவர். நல்லா நினைவுல வச்சுக்கோங்க, இடத்தை விட்டு ஓடுறது, இந்த குடும்பத்தை என்னால வாழ முடியாதுன்னு ஓடுறது, இந்த கணவனோடு என்னால வாழ முடியாது, இந்த மனைவியோடு வாழ முடியாது, அப்படி எல்லாம் ஓடுனா நீ கிறிஸ்தவனோ கிறிஸ்தவளோ அல்ல. அதிலே நின்று ஜெயித்து காட்டும்படியான வல்லமையை உனக்கு தரக்கூடிய தேவன் அவர். என் வாழ்க்கையில இதை விட பாடுகளை அனுபவித்தேன், ஆனால் இன்றைக்கு நிற்க காரணம் எனக்குள் இருக்கும் ஒரு தேவியம், என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார், யாரும் என்னை அசைக்க முடியாது. இவ போய் அநேக காலி பாத்திரங்களை வாங்கினார். வாங்கும் போது பாத்திரம் எதுக்குன்னு கேட்டிருப்பாங்க, தீர்க்கதரிசி சொன்னான்னு சொல்லியிருப்பாங்க, கிண்டல் தான் பண்ணியிருப்பாங்க, அவளை கேலிதான் பண்ணியிருப்பாங்க. பாத்திரங்களை வாங்கி அதை வீட்டுக்குள் போய் அந்த எண்ணெயின் மேல் கை வைத்தாள். இவள் பாத்திரம் வாங்கும் பொழுதே ஊழியக்காரர் வார்த்தைக்கு கீழ்படியும் பொழுதே கொஞ்சம் எண்ணெய் இருக்குதுன்னு உண்மையை சொல்லும் பொழுதே அந்த எண்ணெயிலே தேவன் கை வைத்து விட்டார். இன்னைக்கு உன்னிடத்தில் இருக்கும் கொஞ்சத்திலே கர்த்தர் கை வைக்க போகிறார். அவள் கை வைத்து ஜெபித்தால் அந்த எண்ணெய் பொங்கி வழிய ஆரம்பித்தது. கொஞ்சம் இருந்த எண்ணெய் பொங்கி வழிந்து வழிந்து அச்சைய பாத்திரத்திலே வருவது போல காலி பாத்திரம் முழுவதும் நிரம்ப ஆரம்பித்தது. அதே போல் இன்றைக்கு உன்னுடைய வீட்டுல, உன்னுடைய பிசினஸ்ல, உன்னுடைய குடும்பத்துல, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, நீ செய்து கொண்டிருக்கும் தொழில், நீ கை வைத்திருக்கிற கடையில எப்பொழுது அந்த கொஞ்சத்தின் மேல் கை வை, அந்த கையில கர்த்தருடைய வலது கரம் உன்னை தொடுகிறது, எப்பொழுது அக்னியினால் உன் கையை நிரப்புகிறார், உன் கையில் இருக்கும் வல்லமை அந்த கொஞ்சத்தின் மேல் படுகிறது, அதை அந்த எண்ணெய் பொங்குவது போல பொங்கி வழியும்படி செய்வார். அந்த கொஞ்சம் வழிந்து வழிந்து பாத்திரம் இருக்கிற வரைக்கும் நிரம்பி வழிந்தது. பாத்திரம் நின்று போனது, எண்ணெயும் நின்று போனது. அவள் அதை விற்று கடனை தீர்த்து அவமானப்பட்ட இடத்துல, விற்கப்பட்ட இடத்துல கர்த்தர் அவளை உயர்த்தினார். சகல்லவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய், ஒன்றும் குறைவுபடாது. கொஞ்சம் கடன் அடைக்கல, எல்லா கடனையும் அடைச்சா எதை கொண்டு, அவளிடத்தில் என்ன இருந்ததோ அதை கொண்டுதான். அவ கொஞ்சம் என்ன இருக்குதுன்னு சொல்லாம இருந்திருந்தா கடனை அடைச்சிருக்க முடியாது. இதுதான் முக்கியமான காரியம். இன்றைக்கு உன்னுடைய கொஞ்சத்துல அக்கினி இறங்குது, இன்னைக்கு உன்னுடைய கொஞ்சம் அதிகமாகுது. நீ கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனாயிருந்தால் உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாய் கர்த்தர் மாற்றுவார். அந்த சகோதரிக்கு செய்யக்கூடுமானால், இந்த தாவீதுக்கு செய்யக்கூடுமானால், எனக்கும் செய்திருக்கிறார், உனக்கும் செய்ய வல்லமை உள்ளவர். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? இன்னைக்கு போய் கொஞ்சத்துல கை வை, உன் பிசினஸ்ல போய் கை வை, கொஞ்சம் இருக்கிற இடத்துல கை வை. ஆண்டவரே நான் செபிக்கிறேன் என்று சொல், இது பொங்கி வழியட்டும் என்று சொல், இது 130, 100 பெருகட்டும் என்று சொல். நீ செய்து பார், இந்த வருடம் முடிவதற்குள்ளாய் நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுகிற அனுபவத்திலே தேவன் உன்னை உயர்த்துவார். நான் இதை சும்மா உங்ககிட்ட சொல்லல, இயேசுவை வெறுத்து வாழ்ந்தவள் என்று சொன்னேன். இயேசு என்றாலே எனக்கு பிடிக்காது. அநேக ஊழியக்காரர்களை கேவலமாய் பேசியிருக்கிறேன். எங்க அப்பா சொல்வாரு, பைபிள் எடுத்துட்டு போறவங்களை பார்த்தா வந்துட்டாங்க, கதவு மூடு, கதவு மூடு, அவங்களை உள்ள விட்டுடாத அப்படின்னு. அவ்வளவு கேவலமாய் நான் இயேசுவை வணங்கியவர்களை பேசியவள். ஆனால் ஒரு 15 வருடங்களுக்கு முன்னால் கடுமையான வயிற்று வலி ஏற்பட்டு என்னை ஹாஸ்பிட்டல சேர்க்கும் பொழுது உடலில் இருக்கும் நரம்புகள்ல பாதி நரம்புகள் மேல் அறுபட்டு போன நிலைமையில் என்னை யாரும் காப்பாற்ற முடியாது என்று டாக்டர்ஸ் கைவிட்டார்கள். நம்பர் 1 ஸ்பெஷலிஸ்ட் இன் தி வேர்ல்ட் அவர் வந்து என்னை செக் பண்ணி பார்த்துட்டு சொன்னார், எல்லா நரம்புகளும் அறுபட்டு போய்விட்டது, இனி உயிரை காப்பாற்ற முடியாது என்று. இன்னைக்கு நீயும் அந்த நிலைமையில இருக்கிறியா மகளே? உனக்கு கேன்சர் நோயின்னு சொல்லியிருக்காங்க, யூட்ரஸ் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, எனக்கு மார்பக புற்றுநோயின்னு சொல்லியிருக்காங்க, தீர்க்கவே முடியாது தைராய்டு பிரச்சனைன்னு சொல்லியிருக்காங்க, என் கண்ணில குறைபாடு, பாதி கண் பார்வைதான் தெரியுது, டாக்டர்ஸ் கைவிட்டாங்க, புலம்பிக் கொண்டிருக்கிறாயா?
நான் கை வைக்கிற ஆண்டவரே அதுல விட வல்லமை இறங்கட்டும். நான் விசுவாசிக்கிறேன் உம்மாலே சுகமாக்க கூடும் என்று நீ நம்பிக்கையோடு கூட இரு. எனக்கு அற்புதம் செய்த தேவன் அதுல வல்லமை இறக்குவார், அதுல அக்னியை இறக்குவார். நீ போய் டெஸ்ட் பண்ணும் பொழுது நார்மல் என்று ரிப்போர்ட் வரும்படி செய்வார். நான் அதை சும்மா சொல்ல உங்க முன்னால உயிரோடு கூட நின்று கொண்டிருக்கிறேன். என்னை டெஸ்ட் பண்ண டாக்டர் சொன்னது கோடியில ஒரு ஆளுக்கு கூட இப்படி இருக்காது. நரம்பு முழுவதும் அறுபட்டு, ஒரு நரம்பு ரெண்டு நரம்பு அல்ல, ஒரு மனிதன் உடம்பில் இருக்கும் அத்தனை நரம்புகளும் அறுபட்டு போன நிலைமையில் இருக்கிறது. நரம்பை இணைக்கிற டாக்டர் உலகத்தில் இல்லை, மருத்துவ கருவி இல்லை. 15 இயர்ஸ் முன்னால ரிப்போர்ட். ஆப்டர் 15 இயர்ஸ் இன்னைக்கு சந்திர மண்டலத்துக்கு போறாங்க, விண்வெளிக்கு போறாங்களாம், இன்னும் கொஞ்ச நாள் இடம் வாங்க போறேன்னு சொல்றாங்க. ஆனால் இன்றைக்கும் நரம்பை இணைக்கும் மருத்துவர் இல்லை என்பதுதான் உண்மை. கிட்னி டிரான்ஸ்பிளேஷன் நடக்குது, ஹார்ட் மாத்துறாங்க, நரம்பை இணைக்க முடியாது. ஒரு சில வேலையை கத்தரால மாத்திரம்தான் செய்ய முடியும் மகளே. என்னை எல்லா டாக்டரும் கைவிட்டார்கள், இனி உயிர் பிழைக்காது, ஒரு மணி நேரம் தான் என்று. என்னை சுற்றி மரண ஓலம், என் தாயின் தகப்பனும் கதறுகிறார்கள். எனக்கா எத்தனை பணமும் செலவழிக்க என் தகப்பன் தயார். எங்க அப்பா தான் இந்த உலகத்துல பெரியால் நினைச்சவன். நானே இந்த உலகமே என் தகப்பனார் மட்டும்தான். என் தகப்பனாரை அவ்வளவு அதிகமாய் நேசித்தேன் நான். எனக்காய் உயிரை விட்டு கதறி அழுகிறார்கள். என் உயிரை காப்பாற்ற ஒரு மனிதன் இல்லை, என் ஜாதி காப்பாற்றவில்லை, என் மனிதர்கள் காப்பாற்றவில்லை, யாரும் இல்லை. செத்து போன குணமாக டாக்டர் கொடுத்த டைம் முடியும் பொழுது ஹாஸ்பிட்டல் ஊழியம் செய்து கொண்டு எந்த தாயாரை கேள்வி கேவலப்படுத்தினேனோ அவங்களை எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டு இருப்பேன், பைபிள் எடுத்துட்டு போறாங்கன்னு அசிங்கமா கேவலமா பேசுவேன். ரொம்ப எவ்வளவுலாம் ஒஸ்ட் வேர்ட்ஸ் உபயோகிக்க முடியுமோ, ஏன்னா அந்த பைபிளையும் அவங்களும் பார்த்தாலே எனக்கு கோபம் வரும். அப்படிதான் நான் வளர்க்கப்பட்டேன். அந்த தாயார் எனக்காய் ஜெபிக்கும்படி வந்தார்கள். என்னை சுற்றி செத்துருவன் ஒரு கூட்டாளே இது. இன்னொரு பக்கம் அந்த தாயார் முழங்கால் போட்டு பைபிளை என் பெட்டிடத்துல வைத்து சொன்னார்கள், இயேசுவே இவளுக்கு உயிரை தாரும் என்று. அந்த இயேசுனா எனக்கு பிடிக்காது, இயேசுனா யாருன்னே எனக்கு தெரியாது. நான் கேவலமாய் பேசியவர். இவங்க என் காதுல சொல்லிக்கிட்டே இருக்காங்க, ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஒரே ஒரு முறை இயேசு என்று கூப்பிடு. என் வாயினால் கூட இயேசு பேரை சொல்லக்கூடாது என்று நினைத்தவள் நான். கூப்பிடுனாங்க. நான் நினைத்தேன் எவ்வளவு கேவலமா அவரை பேசியிருக்கிறோம், அவரை கூப்பிட்டா எனக்கு உயிர் கிடைக்குமா. ஆனா மரண தருவாயில அவங்க ஒரு முறை ஏசுன்னு கூப்பிடுனாங்க. திமுரா சொன்னேன், ஆணவமாய் சொன்னேன், இந்த அம்மா சொல்ற அந்த இயேசு நீ உண்மையான தெய்வமானால் என் நரம்பை இணைத்து எனக்கு உயிர் கொடு என்று கேட்டேன். அருமையான மகனே மகளே, நீ யாராயிருந்தாலும் சரி, மதத்தை பார்க்கிறவர் அல்ல இயேசு என்பதை உணர்ந்ததுனாலதான் இன்னைக்கு உங்க முன்னால ஒளியா கரையா இருக்கிறேன். அவர் ஜாதியோ மதமோ பார்க்கிறவர்ல, உன்னோட இருதயத்தை பார்க்கிற தேவன். உங்க முன்னால உயிருள்ள சாட்சியாதனால்தான் நின்றிருக்கிறேன். நீ யாரா இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது உன் பிரச்சனைக்கு வடிகாலாக இருதயத்துல கூப்பிட வெளியே யாருக்கு தெரிய வேணாம். நீ மாறிட்டேன்னு ஒருவரும் உணர வேணாம். உன் இருதயத்துல சொல்லு, இயேசுவே எனக்கு இந்த பிரச்சனை மாற்றி போடுங்கன்னு. நீ சொல்லி பார், உன் வாழ்க்கையில அற்புதம் நடக்குதா இல்லையா பார், கத்தர் செய்கிறாரா இல்லையா என்று பார். என் வாழ்க்கையில திமுரா கூப்பிட்ட அந்த வார்த்தை சொன்ன 10 மினிட்ஸுக்கெல்லாம் டாக்டர் சுத்தி நின்னு இருக்காங்க. என் நரம்பு இணைகிற சத்தத்தை என் காதல என்னால உணர முடிந்தது. ஒரு மெடிக்கல் மிராக்கிள். அதன் பிறகு என்ன நடந்தது? தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சி வருகிறது. பாருங்கள், கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. நீங்கள் அருமையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு இவர்களோடு கூட பேசி இருக்கிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். எப்பொழுது வல்லமை ஆண்டவரே, எந்த தேசத்துல எந்த பகுதி மக்கள் அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மேல் இப்பொழுது வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. கொஞ்சம் எண்ணெயில வல்லமை இறங்கி அதை அதிகமாக்கி தர கூடுமானால், அந்த கொஞ்சத்துல அக்னி இறங்க கூடுமானால், இப்பொழுது அவர்கள் மேல் ஒரு வல்லமை, அவர்கள் பொருளிலே வல்லமை, அவர்கள் பிசினஸ்ல ஒரு வல்லமை, நோயில்ல பகுதியில வல்லமை கடந்து வரட்டும். இப்பொழுது அக்னியை இவர்கள் மேல் இறங்க ஆண்டவரே. அருமையான மகளே, நீ நோயினால் அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய், வெளியே சொல்ல முடியாதபடி நான் எங்கு போவேன், என்னை டாக்டர்கள் கைவிட்டார்கள் என்று தவித்துக் கொண்டிருக்கிறாய். இன்றைக்கு கர்த்தருடைய வல்லமை உன் படுக்கையை தொடுகிறது. கர்த்தர் உன்னைக்கு பரிபூர்ண டிவைன் ஹீலிங்கை தருகிறேன் என்று சொல்கிறார். நீ டெஸ்ட் பண்ணும் பொழுது ரிப்போர்ட் நார்மல் என்று வரும்படி நான் உனக்கு செய்வேன். கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு பகுதி மக்களையும் ஒவ்வொரு தேசத்திலும் கர்த்தருடைய வல்லமை தொடுகிறதை நான் காண்கிறேன். கண்ணீரோடு அமன்
வந்திருக்கிறாய் மகளே, என்னை எல்லாரும் கைவிடப்பட்ட நிலைமையில் நான் இருக்கிறேனே, எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லையே, என்னுடைய பிரச்சனையை தீர்க்க ஒருவரும் இல்லையே என்று இப்பொழுது வல்லமை உன்னை தொட்டு உனக்கு உதவி செய்கிற மனித கரங்களை நான் கொண்டு வருவேன், நான் புதிய வழியை உனக்கு திறந்து கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பெர்மனன்ட் விசாக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெளிநாட்டில் அந்த விசா கிடைக்காதபடி கால தாமதம் ஆகிறது என்று கதறிக்கொண்டிருக்கிற மகனே, கர்த்தருடைய வல்லமை உன்மேல் இறங்கி அந்த விசா பெர்மனன்ட் ஆகும். நீ உனக்கு நிரந்தரமான வேலையை கட்டளையிட்டு கொடுத்து உன்னை எதற்காக கூட்டிக் கொண்டு போனேனோ அதை செய்வேன் என்று கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். பிள்ளைகளை தன்னுடைய சொந்த ஊரிலே விட்டு வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருக்க அருமையான மகளே, என் பிள்ளைகளுடைய போக்கிலே ஒரு சில மாறுதல்கள் இருக்கிறது, அவர்கள் வழிமாறி போய் கொண்டிருக்கிறார்கள், கவனிக்க ஆட்கள் இல்லாமல் இருக்கிறார்கள் என்று உன் இருதயத்தில் கலைஞனை ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அவனுடைய ஜபத்திற்கு பதில் உண்டு. உன் பிள்ளைகளை நான் மாற்றுவேன், அவர்கள் மத்தியில் அக்கினை இறக்கி உதவி செய்யும் ஆட்களை நான் கொடுத்து நான் அவர்களுக்குள்ளாய் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுவார். இந்த வார்த்தையை மறுபடியும் மறுபடியும் உச்சரியுங்கள். நீ எல்லாவற்றிலும் உங்களுக்கு சகலமும் திரும்ப வரும். நீ எதை இழந்திருந்தாலும் என்றைக்கு தைரியமாய் சொல், என் கர்த்தர் ஒன்றும் குறைவுபடாமல் திருப்பி கொடுப்பார் என்று அப்படியே செய்வாராக. ஆமே. டாக்டர் சோபனா சேகர் அவர்கள் கடந்த 15 வருடங்களாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையோடு இந்த ஊழியத்தை நடத்தி வருகிறார். இவர் ஒரு இந்து பிராமண குடும்பத்தை சேர்ந்தவர். கர்த்தரை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து இவர் மூலமாக அநேகரை வியாதிகளிலிருந்தும் பிசாசின் பிடிகளிலிருந்தும் மரண கட்டுகளிலிருந்தும் கர்த்தர் விடுவித்து வருகிறார். இவர் உலகின் பல நாடுகளுக்கு சென்று கர்த்தரின் ஊழியத்தை வல்லமையாக செய்து வருகிறார். அநேக வாலிபர்கள் பாவத்தின் பிடியிலிருந்தும் ரட்சிக்கப்பட்டு வருகிறார்கள். சிஸ்டர் சோபனா சேகரின் வல்லமையான செய்தி மற்றும் ஜெபத்தின் மூலம் நீங்களும் விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள இந்நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்களோட ஊழியத்திலே கேசட் வெளியிட்டு இருக்கிறோம். மாதாந்திர பத்திரிகை வெளிவருகிறது, பெதஸ்தா குளம் என்ற பத்திரிகை. அது அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கிறது. அதை வேண்டுபவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அற்புத கீதங்கள் என்ற எங்களுடைய முதல் கேசட் சிறைச்சாலைக்குள் நான் சென்ற போது, குடும்பத்தார் என்னை கைவிட்ட போது, என் தகப்பனார் மறித்த போது கர்த்தர் என்னோடு கூட பேசின வார்த்தைகள். இந்த கேசட் வேண்டுபவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்து சரித்திர நாயகன் இவரே. இது ஒரு வீடியோ கேசட். கர்த்தருடைய அற்புதத்தை முழு பைபிளையும் ஒரு மணி நேரத்துல நீங்க பார்க்க முடியும். இது ஒரு சினிமா போல. முழு பைபிள் கடைசி காலம் வரை, கர்த்தர் பிறப்பிலிருந்து அவருடைய இறப்பு வருகை வரை இதுல தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை அருமையான பழைய ஊழியக்காரர் சாது செல்லப்பா அவர்கள் வெளியிட்டார்கள். இதை பாருங்கள். இதை வேண்டுபவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்து ரகசியம் என்கிற இந்த கேசட். கர்த்தருடைய வருகை ஒரு ரகசியமா இருக்கிறது. அந்த ரகசியத்தை குறித்து கர்த்தர் என்னோடு கூட பேசின வார்த்தைகளை பாடலா எழுதியிருக்கிறேன். இந்த கேசட் வேண்டுபவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சிஸ்டர் சோபனா சேகர், நம்பர் 4, காந்தி நகர், மாரியம்மன் கோயில் தெரு, கிஷ்கிந்தா ரோட், மேற்கு தாம்பரம், சென்னை 600045. நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9382730876.